அன்புள்ள அம்மாவிற்கு உங்கள் அன்பு மகன் கவியரசு எழுதி கொள்வது. நான் இங்கு நலம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? பாட்டி தங்கச்சி எப்படி இருக்காங்க? தங்கச்சி ஒழுங்காக படிக்கிறாளா? பாட்டிக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்குது? அவங்கள பத்திரமாக பார்த்துக்கோங்க. நீங்களும் உங்கள் உடம்பை கவனிச்சுக்குங்க அம்மா. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, இதை உங்ககிட்ட என்னால் சொல்லாமே இருக்க முடியல அம்மா. என்னோடய வேலை போயிடுச்சு, என்ன காரணம்னு கூட என்கிட்ட சொல்லாமல் வேலையை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. சம்பள பாக்கிய தருவாங்களான்னு கூட தெரியல. எப்போதும் போல் இந்த மாதம் என்னால் பணம் அனுப்ப முடியாது. இந்த பொங்கலுக்கு என்னால் ஊரில் இருக்க முடியலைன்னு வருத்தம்தான். பாட்டிக்கிட்ட எனக்கு வேலை போன விஷயத்த சொல்ல வேணாம், ரொம்ப வருத்தப்படுவாங்க. நீங்களும் வருத்தப்படுவீங்கன்னு தெரியும். இருந்தாலும் என்னால் என்னை நம்பி இருக்கிற உங்ககிட்ட இருந்து மறைக்க முடியல. எப்படியும் சீக்கிரம் இன்னொரு வேலையை தேடிக்கிடுவேன். இப்போது ஒரு 500 ரூபாய் அனுப்பி வைக்கிறேன், இப்போதைக்கு கொஞ்சம் சமாளிச்சுக்குங்கம்மா. இப்படிக்கு உங்கள் அன்பு மகன் கவியரசு. அந்த லெட்டரை படித்தா எங்கள் அம்மா கண்டிப்பாக வருத்தப்படுவாங்கன்னு தெரியும். அதனால் லெட்டர் அனுப்ப மனசு இல்லாமல் என்னோடய பர்ஸ்லேயே வச்சுட்டேன். அந்த பர்ஸை என்ன மாதிரியே வேலையும் பணமும் இல்லாத யாரோ ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். அந்த பர்ஸில் இருந்தது என்னமோ 500 ரூபாய் தான். என்ன மாதிரி வேலையை தொலைச்சிட்டு குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல் இருக்கிறவனுக்கு 5 ரூபாய் கூட 500,000 சமம். ஐயா கவியரசா, எப்படியா இருக்க? பாட்டி தங்கச்சி நான் எல்லாரும் நல்லா இருக்கோம்யா. நீ எப்படி இருக்க? வேலை வேலைக்கு சாப்பிட்றியா? பாட்டி எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றி தான்யா புலம்பிக்கிட்டே இருக்கு. வயசாயிடுச்சுல்ல, தங்கச்சி ஒழுங்காக படிக்கிறா. 12வது பரீட்சை எழுதி முடித்ததும் அண்ணன் கூட மெட்ராஸ் போய் சுற்றி பார்க்க போகிறேன்னு பக்கத்து வீட்டு பிள்ளைங்கள்டெல்லாம் சொல்லிகிட்ருக்காயா. நீ அனுப்புனா 1000 ரூபாய் கிடச்சிச்சு. பொங்கலுக்கு ஊருக்கு வந்துடுவல்ல, உடம்பு நல்லா பார்த்துக்கய்யா. வேலை இல்லாதவனோட பகல் பொழுது சீன பெருஞ்சுவரோட ரொம்ப நீளமானதுன்னு எஸ்ராமகிருஷ்ணன் எழுதினது உண்மைதானோன்னு இப்போ தான் உணர்றேன். மறுபடியும் எங்கள் அம்மா கிட்ட இருந்து லெட்டர் வந்துருந்துச்சு. ஐயா நல்லா இருக்கியா? நான் உனக்கு லெட்டர் போட்ட மறுநாள் உன் பேருக்கு ஒரு லெட்ரு வந்துச்சியா? அனுப்புனவங்க பேர் இல்லை, அதான் உன் பழைய சிநேகிதன் யாராவது அனுப்பியிருப்பான்னு நினச்சேன், அதான் உனக்கு அனுப்புனேன். வணக்கம் நண்பா. உங்கள் அம்மாவுக்கு 1000 ரூபாய் அனுப்பி வச்சது நான் தான். உங்கள் பர்ஸில் இருந்த 500 ரூபா கூட என்கிட்ட இருந்த 500 ரூபா சேர்த்து அனுப்பி வச்சேன். உங்கள் லெட்டரை படித்தேன் நண்பா, ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். அதில் உங்கள் அம்மாவோட அட்ரஸ் தான் இருந்துச்சு, அதனால் அந்த அட்ரஸுக்கே அனுப்பியிருக்கேன். சீக்கிரமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நண்பா, கவலையே படாதீங்க. எனக்கும் ஒரு அம்மா இருந்தாங்க. நன்றி நண்பா. இப்படிக்கு திருடன்.